தாய் வீடு ஆகஸ்ட் 2023. வட இலங்கையில் ஆரிய சக்கரவர்த்திகள் அமைத்த அரசு. 400 அரசியல் வரலாறு. பேராசிரியர் அரசர் ரத்னம் எழுதிய நூலை ஆதாரமாக கொண்டு அறிமுக குறிப்புகள். எழுதியவர் கந்தையா சண்முகலிங்கம். பேராசிரியர் சின்னப்ப அரசர் ரத்னம் 1964 சிலோன் எனும் தலைப்பில் ஆங்கில நூலொன்றை எழுதி வெளியிட்டார். வரலாற்று நோக்கில் புதிய தேசங்கள், மாடர்ன் நேஷன் இன் ஹிஸ்டரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் என்ற தொடரில் பிரிண்டிஸ் ஹால் என்ற புத்தக வெளியீட்டு நிறுவனத்தின் வெளியீடாக அமைந்த நூல் வரிசைகளில் பிரசுரமான இந்நூலில் 5 அத்தியாயங்கள் உள்ளன. இவற்றுள் 3 த டெமல்ஸ் ஆஃப் சிலோன் எனும் தலைப்பில் அமைந்துள்ளது. 3 பக்கம் 102-108 வரையான 6 பக்கங்களில் வட இலங்கையின் ஆரிய சக்கரவர்த்திகளின் அரசின் தோற்றம் முதல் 1620 போர்த்துக்கேயரால் அவ்வரசின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படுதல் வரையான அரசியல் வரலாற்றை அரசர் ரத்தினம் அவர்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வரலாற்று உண்மைகளை திரிவுபடுத்தாமல் எடுத்து கூறுகிறார். இக்கட்டுரை ஆரிய சக்கரவர்த்திகளின் தமிழரசின் 400 வரலாற்றை தமிழ் வாசகர்களுக்கு அரசர் ரத்தினத்தின் சிலோன் நூல் வழி அறிமுகம் செய்வதை நோக்கமாக கொண்டு எழுதப்பட்டது. நூலின் 3 109-116 வரையான பக்கங்கள் வட இலங்கை அரசின் ஆழ்புலத்தினுள் வாழ்ந்த தமிழர்களது சமூக பண்பாட்டு வரலாற்றை கூறுவதாக அமைந்துள்ளது. இவ்வரலாற்றையும் புரிதொரு கட்டுரையில் அறிமுகம் செய்வதற்கு எண்ணியுள்ளோம். வடக்கிலே ஒரு தமிழ் ராஜ்யம். 16 பின்னர் வடக்கின் தமிழ் ராஜ்யத்தின் ஆழ்புல பகுதிகள் ஐரோப்பிய காலனியவாதிகளின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. 1253 தோன்றிய ஜாழ்ப்பாண ராஜ்யம் ஏறக்குறைய 366 வடபகுதியில் நிலை பெற்று இருந்தது. 1253-1619 வரையான இந்த நீண்ட காலத்தில் 17 மட்டும் இவ்ராஜ்யத்தின் பின்னடைவு ஏற்பட்டது. சப்புமால்குமரையா எனும் செண்புக பெருமாள் 1450 இவ்வரசை கைப்பற்றி 1467 வரை ஆட்சி செய்தான். இவ்வரசு ஒரு கட்டத்தில் இலங்கையின் தென்பகுதிகளின் சிங்கள அரசுகள் மீது படையெடுத்து அவற்றை வெற்றி கொண்டு அவற்றிடம் திரையறவிடும் அளவுக்கு பிளம்புறந்தியதாக வளர்ச்சியுற்றிருந்தது. இலங்கையின் வெவ்வேறு ஆழ்புலங்களில் தம் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டு ஒன்றோடொன்று போட்டியிட்டுக் கொண்டும் போரிட்டுக் கொண்டும் இருந்த அரசுகளில் ஜாழ்ப்பாண அரசும் ஒன்றாக திகழ்ந்தது. அதன் எல்லைகள் விரிந்தும் சுருங்கிக் கொண்டும் மாறிய வண்ணம் இருந்தபோதும் பொதுவாக தமிழ் பேசும் மக்கள் வாழும் பகுதிகள் இவ்வரசின் ஆழ்புலத்தில் அடங்கியிருந்தன. அரசின் ஆட்சி பரப்பும் மொழி சமயம் பண்பாடு என்பனவும் ஒருங்கிணையும் வரலாற்று போக்கை 1153 பட்ட காலத்தின் வடபகுதியின் அரசியல் வரலாறு வெளிப்படுத்துகிறது. ஆரிய சக்கரவர்த்திகள். வடக்கே தமிழ் ராஜ்யத்தை அமைத்தவர்கள் ஆரிய சக்கரவர்த்தி என்று பட்ட பெயரால் அழைக்கப்பட்டனர். இவர்கள் தென்னிந்தியாவின் தென்முனையில் உள்ள ராமேஸ்வரம் என்ற இடத்தில் இருந்து வந்தவர்கள் என அறிய முடிகிறது. கலிங்க நாட்டின் ஒரு பகுதியிலிருந்து வந்த இவர்கள் கங்க வம்சத்தினர் எனவும் ராமேஸ்வரத்தின் பிராமணர்களுடன் திருமண உறவு ஏற்படுத்திக் கொண்டு ராமேஸ்வரம் பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. உயர் சாதி அந்தஸ்துரியவர்கள் என்று கருதப்பட்ட பிராமணருடன் கலப்பெற்றதன் அடையாளமாக ஆரிய என்ற அடைமொழியை தம் பட்ட பெயருடன் இவர்கள் சேர்த்துக் கொண்டனர். ஜாழ்ப்பாணத்தின் முதலாவது ஆரிய சக்கரவர்த்தி யார் என்பதை உறுதியாக கூற முடியவில்லை. மாகன் புலனரவையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த வேளை ஜெயபாகு என்பவன் ஜாழ்ப்பாணத்தில் ஆட்சி செய்தான் என்று கூறப்படுகிறது. இவனே இந்த வம்ச ஆட்சியை தொடக்கி வைத்தவன் என்றும் கருதலாம். ஜெயபாகு மாகனின் உறவினனாக இருக்கலாம். மாகனும் கங்க வம்சத்தில் தோன்றிய ஒருவனே. வடபகுதியில் தோன்றிய அரசு ஜாழ்ப்பாண அரசு என பெயர் பெற்றது. இதற்கு அவ்வரசு ஜாழ்ப்பாண குடாநாட்டை மையப்பகுதியாக கொண்டிருந்ததே காரணமாகும். வடக்கே தமிழரசு தோன்றிய பின்னரான 500 காலம் தம்பதனியாவின் சிங்கள அரசு பலமற்றதாக இருந்தது. இது ஜாழ்ப்பாண அரசு தன்னை பலப்படுத்திக் கொள்ள உதவியது. சிங்கள அரசுகளிடையே உட்பகையும் சச்சரவுகளும் நீடித்தபடியால் போர்கள் இடம்பெற்றன. இதனால் ரஜரட்டவில் அழிவு ஏற்பட்டது. வடக்கே உள்ள தமிழர் ராஜ்ய பகுதிக்கும் தென்னிலங்கை அரசுகளில் பகுதிகளுக்கும் இடையில் காடுகள் சூழ்ந்த வனப்பிரதேசம் உருவானது. இந்த வனப்பகுதி தமிழ் ராஜ்யத்தை தனிமைப்படுத்தி அது சுதந்திரமாக இயங்க உதவும் தடைச்சுவராக அமைந்தது. சிங்கள அரசுகள் மீது பாண்டிய மன்னர்களின் படையெடுப்புகள் நிகழ்ந்தன. இவற்றால் ஏற்பட்ட அழிவுகள் சிங்கள அரசுகளை மேலும் பலவீனப்படுத்தின. அவ்வரசுகளின் பலவீனத்தை வாய்ப்பாக பயன்படுத்திய வடபகுதியின் தமிழ் அரசு தென்பகுதிக்கு படைகளை அனுப்பி போர் விடுவதிலும் தனது எல்லைகளை விஸ்தரிப்பதிலும் ஈடுபட்டது. 11 இறுதியில் ஜாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த ஆரிய சக்கரவர்த்தி சிங்கள மன்னனை போரில் தோற்கடித்து கடற்கரை பகுதிகள் சிலவற்றையும் முத்துக்குளிப்பு துறைகளையும் கைப்பற்றினார். சிங்கள அரசின் வடபகுதி அரசுக்கு திரை செலுத்துபவனாக ஆகும் அளவுக்கு வடபகுதி தமிழ் ராஜ்யத்தின் பலம் மேலோங்கி காணப்பட்டது. இக்காலத்திலிருந்து தமிழரசுக்கும் சிங்கள அரசுக்கும் இடையே தொடர்ச்சியாக போர்கள் பல இடம்பெற்றன. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி இரு பக்கங்களிலும் ஏற்பட்ட வண்ணம் இருந்தன. தமிழ் ராஜ்யத்தின் அதிகாரம் உச்சத்தில் இருந்த வேளையில் இபின் பட்டுடா எனும் புகழ்பெற்ற அராபிய பயணி தமிழ் மன்னனின் தலைநகருக்கு வருகை தந்து மன்னனை சந்தித்தார். அவரது குறிப்பிலிருந்து தமிழ் அரசன் புத்தளம் வரையான கடற்கரை பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் என்பதையும் முத்துக்குளிப்பு துறைகள் அவ்வரசனது கட்டுப்பாட்டில் இருந்தன என்பதையும் அறிகிறோம்.
பதினேழாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் வடபகுதியின் ஆரிய சக்கரவர்த்தி கம்பளையினை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த சிங்கள அரசன் மீது போர் தொடுத்து அவனை வெற்றி கொண்டான். சிங்கள ராஜ்யத்தின் கீழ் இருந்த சில பகுதிகளிலிருந்து அவன் திரையற விட்டான். இக்காலத்தில் தமிழ் ராஜ்யத்தின் அதிகார பலம் உச்சம் பெற்றிருந்தது. இந்த விடயத்தை தமிழ் சிங்களமாகிய இருமரபு வரலாற்று பணிவாளர்களும் உதவி செய்கின்றன. ஆறாம் பராக்கிரமபாகு. ஆறாம் பராக்கிரமபாகு என்ற மன்னன் ஆட்சியில் பதினைஞ்சாம் நூற்றாண்டில் கோட்டை ராஜ்யம் பலப்பெற்ற அரசாக விளங்கியது. வடக்கே இருந்த ஆரிய சக்கரவர்த்திகளின் அரசின் படைகள் கம்பளை, பானந்துறை போன்ற இடங்கள் வரை ஊடுருவி சிங்கள அரசுகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்தன. இப்பின்னணியில் அழகக்கோணார் என்ற சிங்கள படைத்தலைவன் சிதறி கிடந்த சிங்கள படைகளை ஒன்று திரட்டி தமிழ் மன்னனின் படைகளை விரட்டியடித்து கோட்டை ராஜ்ய பலத்தோடு எழுச்சி பெற அடிகோடினான். ஆறாம் பராக்கிரமபாகுவின் வளர்ப்பு மகனும் சிறந்த படைத்தளபதியுமான சப்புமால் குமரையா என்பவன் 1450 வடக்கின் மீது படையெடுத்து வந்தான். சப்புமால் குமரையா ஒரு சோழ அரச வம்சத்தவனின் புதல்வன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வன்னி மாவட்டங்களை முதலில் வெற்றி கொண்டு தலைநகர் நல்லூரை சப்புமால் முறையா தாக்கி வெற்றி கொண்டான். அப்போது ஆரிய சக்கரவர்த்தி இந்தியாவுக்கு சென்று அங்குள்ள படைத்தலைவர்களின் உதவியை பெற்று படை திரட்டி வந்து மீண்டும் ஆரிய சக்கரவர்த்திகளின் அரசுரிமையை நிலைநாட்டினான். 17 ஆண்டுகள் காலம் ஜாழ்ப்பாணம் சிங்கள அரசின் மேலாதிக்கத்துக்கு உட்பட்ட சப்பமால் குமரையாவால் சன் பெருமாள் என்ற பெயராலும் அழைக்கப்பட்டான். ஆட்சி செய்யப்பட்டது. இடைப்பட்ட இந்த குறுகிய காலத்தின் பின்னர் மீண்டும் எழுச்சியுற்ற தமிழ் ராஜ்யம் அதன் பின்னரும் ஏறக்குறைய 1.5 நூற்றாண்டு காலம் அமைதியாக நிலைபெற்று இருந்தது. ஆறாம் பராக்கிரமபாகாலத்தில் எழுச்சி பெற்ற கோட்டை அரசு தளர்ச்சியுறத் தொடங்கியது. வடக்கே ஆட்சி செய்த தமிழ் மன்னர்களுக்கு சிங்கள அரசர்களால் அச்சுறுத்தல் ஆறாம் பராக்கிரம காலத்தின் பின்னர் தோன்றவில்லை. அமைதி நிலவிய காலகட்டத்தில் வடக்கே ஆட்சி செய்த அரசுக்கும் தெற்கே உள்ள சிங்கள அரசுகளுக்கும் இடையிலான எல்லைகள் அடிக்கடி மாற்றமடையாது உறுதிநிலையை பெற்றன. குறிப்பாக இந்த எல்லைகளின் இடையே வளர்ச்சியற்ற அடர்ந்த காடு தடைச்சுவராக அமையலாயிற்று. போர் தொடுத்து எல்லையை விரிவாக்குவது பயனற்ற ஒரு முயற்சி என்ற நிலை தோன்றியது. விஜயநகர பேரரசு. வட இலங்கையில் ஆரிய சக்கரவர்த்திகள் ஆட்சி செய்த காலத்தில் தென்னிந்தியாவில் விஜயநகர அரசு தோற்றம் பெற்றது குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றமாகும். 1385 இரண்டாம் ஹரியன் ஆட்சி செய்த போது அவரது மகன் தெற்கு இந்தியாவிற்கு படையெடுத்து வந்து அப்பகுதிகளில் தனது அதிகாரத்தை விஸ்தரித்ததோடு இலங்கைக்கும் சென்று தமிழ் ராஜ்யத்தை அடக்கினார். அதனை திரை கொடுக்கும் கட்டுப்பாடுடையதாகவும் ஆக்கினார். ஆகினும் அவனது ஆதிக்கம் எவ்வளவு காலம் தென்னிந்தியாவில் நீடித்தது என்பதை உறுதியாக கூற முடியாது. தென்னிந்திய கல்வெட்டுகளில் இலங்கை விஜயநகர அரசின் செல்வாக்குக்குட்பட்ட பகுதியாக இருந்தமையை உறுதிப்படுத்தும் சான்றுகள் உள்ளன. இரண்டாம் தேவராஜ என்ற விஜயநகர மன்னன் காலத்தில் 1438 இலங்கை மீது படையெடுப்பு நிகழ்ந்தது. அக்காலத்தில் வடக்கே இருந்த தமிழ் அரசு மீது விஜயநகர அரசு மேலாதிக்கம் கொண்டிருந்தது எனலாம். இதனால்தான் சப்புமால் குமரையாவின் படையெடுப்பின் போது இந்தியாவின் அடைக்கலம் புகுந்த தமிழரசன் படை திரட்டி மீண்டு வந்து ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது என்று ஊகிக்கலாம். 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு பலமிழந்து சென்ற பின்னணியில் ஜாழ்ப்பாண அரசுடன் அதற்கு இருந்த தொடர்புகளும் அற்றுப்போயின. ஆரிய சக்கரவர்த்திகளின் ஆட்சி முறை. ஆரிய சக்கரவர்த்தியின் ஆட்சி முறை தென்னிந்தியாவின் திராவிட அரசுகளின் மாதிரியில் அமைந்திருந்தது. அரசர்கள் தமது பெயர்களை பரராஜசேகரன் அல்லது சேகராஜசேகரன் என்று முடிசூட்டும் போது மாற்றிக்கொண்டனர். அரசு ஆவணங்களில் சேது என்ற பெயர் பொறிக்கப்பட்டது. இது ராமேஸ்வரத்துடன் இருந்த தொடர்பை ஞாபகப்படுத்துவதாக இருந்தது. சிங்கை நகர் என்னும் அவர்களது தலைநகரம் ஜாழ்ப்பாணத்தின் நல்லூரையே குறித்தது என்று ஊகிக்க முடிகிறது. ஜாழ்ப்பாணத்தின் துறைமுகத்தை அடுத்த பகுதி நகரமாக வளர்ச்சியற்ற பின் தலைநகராக ஜாழ்ப்பாண துறைமுகப் பகுதி அமைந்திருக்க வேண்டும். ஜாழ்ப்பாண குடாநாடு, வலிகாமம், வடமராட்சி, தென்மராட்சி, பச்சிலைப்பள்ளி என்று 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. மன்னாருக்கும் திருவண்ணாமலைக்கும் இடைப்பட்ட பரந்ததும் வளமுடையதுமான நிலப்பகுதியும் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. கிராமத்தின் நிர்வாக அலுவலருக்கு பொறுப்பாக கிராம தலைமைக்காரன் இருந்தார். பல கிராம தலைமைக்காரர்களை கொண்ட கிராமங்களின் பகுதியொன்றுக்கு அதிகார் எனும் அதிகாரி பொறுப்பாக இருந்தார். ஒவ்வொரு சாதிக்குழுவினதும் அலுவல்களை அவர் சாதித்தலைவர்கள் மேற்பார்வை செய்தனர். அரசவர் வாயை அறவிடும் வேலைக்கு பொறுப்பாக பண்டாரப்பிள்ளை எனும் உத்தியோகத்தர்கள் இருந்து வந்தனர். அவர்கள் ஊர்களுக்கு சென்று வருவாயை மதிப்பிடுதல், அறவிடுதல் ஆகிய பணிகளை செய்தனர். வர்த்தகம். வட இலங்கையில் அரசு 1253 தோற்றம் பெற்ற காலம் முதல் 4 நூற்றாண்டு காலம் வர்த்தகத்தின் முன்னணியில் திகழ்ந்த அரசாக விளங்கியது. இலங்கையில் தமிழ் வணிகர்கள் 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே செல்வாக்குடன் இருந்தனர். அவர்கள் வணிகக் கழகங்களை அமைத்து உள்ளூர் வர்த்தகத்தையும் இறக்குமதி ஏற்றுமதி வர்த்தகத்தையும் நடத்தி வந்தனர். ஜாழ்ப்பாண அரசு தமிழர்களின் இந்த வர்த்தக பாரம்பரியத்தை வாரிசாக பெற்றிருந்தது. ஊர்காவத்துறை, கப்பல் கட்டுதல், கப்பல் பழுது பார்த்தல் ஆகிய வேலைகள் சிறப்புற நடைபெற்ற துறைமுகமாக விளங்கியது. பழமை மிகுந்த துறைமுகமான மாதோட்டம் தமிழரசர் காலத்திலும் முக்கிய துறைமுகமாக செயற்பட்டது. இதன் அருகே இருந்த மன்னார்த்தீவும் இக்காலத்தில் முக்கியம் பெறலாயிற்று. கிழக்கு கடற்கரையின் திருகோணமலை தமிழரசர் காலத்தில் முக்கியம் பெற்றிருந்தது.
கிழக்கு கடற்கரையில் முல்லைத்தீவு திருவோணமலைக்கு வடக்கே முக்கியமான துறைமுகமாக இருந்தது. மன்னர் கடலின் முத்துக்குளிப்பு ஜாழ்ப்பாண அரசுக்கு கிடைத்த முக்கியமான வளமாகும். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த சுழியோடிகள் முத்துக்குளிப்பில் நிபுணத்துவம் பெற்றிருந்தனர். காலப்போக்கு இவர்கள் மன்னாரில் குடியேறி ஜாழ்ப்பாண அரசின் எல்லைப் பகுதிக்குள் நிரந்தரமாக வாழத் தொடங்கினர். வன்னிப்பகுதியின் யானைகளை பிடித்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்வதிலும் ஈடுபட்டு வர்த்தகர்கள் உயர் லாபத்தை ஈட்டினர். அரசுக்கும் யானை வர்த்தகத்தால் பெரும் வருவாய் கிட்டியது. ஜாழ்ப்பாண அரசு பழம்பொருந்திய கடற்படையை கொண்டிருந்தது. வட இலங்கையின் கடற்பரப்பு அவ்வரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. ஜாழ்ப்பாண அரசர்கள் தென்னிந்தியாவுடனான உறவுகளை கடல் வர்த்தகம் மூலம் பேணி வந்தனர். தமிழரசின் கடலாதிக்கம் தென்பகுதி அரசுகள் மீது கடற்படை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு உதவியது. இலங்கையின் தென்பகுதியின் துறைமுகங்களில் தமிழ் வர்த்தகர்கள் தங்கியிருந்து வணிகம் செய்தனர். மத்திய ஆலை இலங்கையின் தென்பகுதியில் துறைமுக நகரான காளி சிறப்புற்று விளங்கியது. அந்நகரில் தமிழ் வர்த்தகர்கள் பெரும் எண்ணிக்கையில் குடியேறி வாழ்ந்து வந்தனர். செங்கோன்ற சீன படைத்தளபதி காளிமுகத்துறைக்கு வந்தபோது அங்கு சீனம் பாரசீகம் தமிழ் ஆகிய மூன்று மொழிகளில் ஒரு சாசனத்தை பொறுத்துச் சென்றான். இது கடல் வர்த்தகத்தில் தமிழர் பெற்றிருந்த செல்வாக்குக்கு சான்றாக அமைவதோடு தென்னிலங்கையின் துறைமுக நகர்களில் தமிழ் வர்த்தகர்கள் செயற்பட்டனர் என்பதற்கும் சான்றாக அமைந்துள்ளது. மத்திய ஆலை இலங்கையில் கொழும்புக்கும் நீரகொழும்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் செட்டிகள் சமூகம் குடியேறி வாழ்ந்து வந்தது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர்கள் செறிந்து வாழத் தொடங்கிய போதும் தென்னிலங்கையிலும் தமிழர்கள் அங்குமிங்குமாக சிதறியும் பரவியும் வாழ்ந்து வந்தனர். ஜாழ்ப்பாண அரசின் தோற்றம் வட இலங்கையின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாகும். அரசு என்ற நிறுவனம் ஜாழ்ப்பாணத்தில் உருவாக்கம் பெற்ற பின்னர் அரசின் மீது விசுவாசம் கொண்ட குடிமக்கள் சமூகம் அங்கு உருவானது. சமூக பண்பாட்டு நிறுவனங்கள் வளர்ச்சி பெற்றன. சனத்தொகை வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்பட்டன. ஜாழ்ப்பாணத்திற்கென தனித்துவமான சட்டமுறை உருவானது. சொத்துடைமை, கொடுக்கல் வாங்கல்கள், திருமணம் முதலிய கூறுகளில் உள்ளடக்கிய குடிச்சட்டம் உருவானது. இவ்வாறான சமூக பண்பாட்டு வளர்ச்சிகளை பேராசிரியர் அடுத்து விளக்குகிறார். அவை பற்றி புரிதொரு கட்டுரையில் எடுத்துக் கூறுவோம்.